அனைவருக்கும் வணக்கம். இது ஜி கே சங்கர் மெயின் சீரியஸ். நான் ரெனுப்ரியன் ஈஸ்வரன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் வந்து மிஷன் சமுத்திரயான் என்று சொல்லக்கூடிய ஒரு டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அந்த மிஷன் சமுத்திரயான் என்பது என்ன, இதோடைய அடிப்படை நோக்கங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இந்த மிஷன் சமுத்திரயான் என்ற ஒரு திட்டம் வந்து 2021 இதை பற்றின ப்ரொப்போசல் வந்துச்சு. எனினும் இந்த திட்டத்துடைய செயல்பாடுகள் வந்து 2026 தான் முழுமையடைய இருக்கிறது என்று எர்த் சயின்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து அறிவித்திருக்கிறது என்று நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். புவி அறிவியல் அமைச்சகம் என்று நம்ம சொல்லறோம். மிஷன் சமுத்திரயான் அதோடைய நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, ஆழ்கடல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு அங்கிருக்கக்கூடிய வளங்களை கண்டறிந்து அதன் மூலம் பொருளாதார மேம்பாட்டையும், ஆழ்கடல் ஈகோசிஸ்டம் என்று சொல்லக்கூடிய சூழலியல் மண்டலங்கள் குறித்த ஆய்வையும் செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இது செயல்படுகிறது. இதனை பற்றி அறிமுகமாக சமுத்திரயான் மிஷன் 2026 செயல்பட துவங்கும் என்று மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் அறிவித்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இப்போ மத்திய புவி அறிவியல் அமைச்சகம் தான் இதை வந்து அறிவித்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சமுத்திரயான் திட்டத்தில் கடலின் 6000 மீட்டர் ஆழத்திற்கு 3 நபர்கள் அனுப்பப்படுகிறார்கள் என்றும் குறிப்பிடலாம். இப்போ இதில் வந்து 3 நபர்கள் பங்கேற்பதால் இது மேன் பேஸ்டு மிஷனாக மாறியிருக்கிறது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அப்போ இதற்கு முன்னாடி என்ன மாதிரியான திட்டம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆழ்கடல் ஆராய்ச்சிகளுக்கு மனிதர்கள் இல்லாத இயந்திரங்கள் மட்டுமே அனுப்பப்பட்டிருந்த சூழலில் மனிதர்கள் பங்கேற்கும் ஒரு முதல் ஆய்வாக இது செயல்பட இருக்கிறது என்று குறிப்பிடுறோம். இதுதான் மிஷன் சமுத்திரயானுடைய சிறப்பம்சமாகவும் இருக்கிறது. மற்சையா 6000 என்று அழைக்கக்கூடிய நீர்மூழ்கி கலன் மூலம் இந்த ஆய்வு செயல்படுகிறது என்று நாம் குறிப்பிடலாம். மற்சையா 6000 என்ற நீர்மூழ்கி கலன் மூலம் இந்த ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த நீர்மூழ்கி கலன் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் கட்டமைப்பு, அதாவது தொழில்நுட்ப கட்டமைப்பை கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கலாம். அதனுடைய தொழில்நுட்ப உட்கட்டமைப்பு எவ்வாறு மேம்பட்டிருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கலாம். மச்சையா 6000, 3 நபர்கள் கடலின் 6000 மீட்டர் ஆழத்திற்கு கொண்டு செல்லும் திறன் கொண்ட ஒரு கலனாக, ஆழ்கடல் நீர்மூழ்கி கலனாக பயன்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். மச்சையா 6000 அந்த கலனில் இதோடைய முன்னோட்டம் 2024 நடைபெற இருப்பதாக அரசு அறிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இதோட தொடக்கத்தின் போது இஸ்ரோவுடைய கான்ட்ரிபியூஷனில் இதோடைய டெக்னாலஜிக்கல் அப்டேட் இருக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் இருந்தது என்பதையும் பார்க்கலாம். சாதாரண நிலையில் ஆழ்கடல் ஆராய்ச்சிகளில் 12 மணி நேரம் செயல்படும் தன்மை கொண்டிருந்த மச்சையா 6000 என்பது அவசர காலங்களில் 96 மணி நேரம் வரை செயல்படும் திறன் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. சாதாரண நிலையில் 12 மணி நேரமும் அவசர நிலையில் 96 மணி நேரமும் செயல்படும் திறன் கொண்டது இந்த மச்சையா 6000 என்ற ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். டைட்டானியம் என்ற உலோகத்தால் செய்யப்பட்ட கோள வடிவம் கொண்ட கலனாக இது இருக்கிறது. டைட்டானியம் என்ற உலோகத்தை பயன்படுத்தி இது வந்து செய்யப்பட்டிருக்கிறது. முழுவதும் டைட்டானியத்தினால் செய்யப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது. இருந்தாலும் அதில் மேஜரான போர்ஷன் வந்து இந்த டைட்டானியத்தினால் ஆனது என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். இதற்கு காரணம் இந்த ஆழ்கடல் கலன், நீர்மூழ்கி ஆழ்கடல் கலன்கள் வந்து அதிக அழுத்தத்தை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய தேவையாக இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் டைட்டானியம் உலோகத்தை வந்து நாம் பயன்படுத்தியிருக்கிறோம் என்று குறிப்பிடுறோம். இதோடைய விட்டம் 2.1 மீட்டராக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 2.1 மீட்டர் விட்டம் கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் மச்சையா 6000 கலனை உருவாக்கியிருக்கிறது என்று நாம் குறிப்பிடுறோம். தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் என்று நாம் குறிப்பிடுறோம். அந்த ஓசனோகிராஃபி டெக்னாலஜியில் சிறந்த நிறுவனமாக இருக்கிறது. இது சென்னையை அடிப்படையாக கொண்ட ஒரு நிறுவனமாகவும் இதை நாம் அறியலாம். தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை மச்சையா 6000 என்ற கலனை உருவாக்கியிருக்கிறது. அதோடைய டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் வந்து இந்த நிறுவனத்திடமிருந்துதான் கிடைக்கிறது என்று நாம் குறிப்பிடுறோம். ஸோ அப்போ மிஷன் சமுத்திராயனுடைய முக்கியத்துவங்களை பார்க்கலாம். மச்சையா 6000 என்பது ஒரு ஆழ்கடல் நீர்மூழ்கி கலன் என்ற வகையில் புரிந்து கொள்ளலாம். 6000 மீட்டர் ஆழம் வரை பயணித்து ஆய்வு செய்வதற்கான கலனாக அது வந்து செயல்படுகிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். இந்த மிஷன் சமுத்திராயனுடைய முக்கியத்துவங்களில் மனிதன் இதுவரை பார்வையிடாத வளங்களை நேரடியாக ஆய்வு செய்யும் வாய்ப்பு இதன் மூலம் கிடைக்கிறது. இப்போ மனிதன்
இதுவரை பார்வையிடாத வளங்கள் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆய்வு செய்து அதை நேரடியாக ஆய்வுக்கு எடுக்கும் ஒரு சூழல் இருக்கிறது என்று நாம் குறிப்பிடலாம். அது மட்டுமல்லாமல் இவ்வகையான ஆய்வு இந்தியாவுடைய கடல் வளங்களுடைய பாதுகாப்பு, கடல் வளன் தொடர்பான பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றுக்கான சிறப்பு கட்டமைப்புகளை அதிகரிக்கும் பொழுது இந்தியாவின் நீல பொருளாதாரமும் அதிகரிக்கிறது என்று குறிப்பிடலாம். அப்போ வாட் இஸ் ப்ளூ எக்கானமி? ப்ளூ எக்கானமி என்பது ஓஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்கானமியாக நம்ம குறிப்பிடுறோம். அந்த ஓஷன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்கானமியில் பொருளாதார நிலைத்தன்மை கொண்ட தொழில் மேம்பாடு என்பது ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்தியாவின் 30% மக்கள் தொகை கடற்கரை சார்ந்த பகுதிகளில் வசிப்பதனால மனித வளமும் இந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்கிறது. இதன் காரணமாக தொழில் வாய்ப்புகள் அதிகரித்திருக்கிறது, அதிகப்படியான மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, பொருளாதார நிலைத்தன்மை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தொழிலில் காணப்படுகிறது என்று நாம் குறிப்பிடுறோம். அப்போ இதற்கு தேவையான டெக்னாலஜிக்கல் அப்டேட்டு, ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டு, தென் இதோடைய திறன் மேம்பாடு என்பது இன்றியமையாததாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. மீன்பிடி தொழில், மீன் வளர்ப்பு, சுற்றுலா மற்றும் நீல பொருளாதாரம் சார்ந்த செயல்பாடுகளை மேம்படுத்துவதற்காக இந்த சமுத்திரயான் மிஷன் செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். ஆழ்கடல் ஆய்வு திட்டம்னா என்ன, இது தொடங்கப்பட்ட போது என்னென்ன செயல்பாடுகளை கொண்டிருந்ததை பார்க்கலாம். அப்போ இந்த டீப் வாட்டர் மிஷன் என்று நாம் குறிப்பிடுறோம். டீப் வாட்டர் மிஷன் ஆழ்கடல் ஆய்வு திட்டம் புவி அறிவியல் அமைச்சகத்தால் இத்திட்டம் 2021 தொடங்கி வைக்கப்பட்டது. 4,077 கோடி ரூபாய் செலவில் 5 ஆண்டுகால திட்டமாக இது வடிவமைக்கப்பட்டது என்று குறிப்பிடுறோம். ஆழ்கடல் வளங்கள், ஆழ்கடல் தொழில்நுட்பங்கள் ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக இத்திட்டம் கொண்டிருக்கிறது. ஸோ புவி அறிவியல் அமைச்சகத்தால் 2021 அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் 4,077 கோடி ரூபாய் முதலீட்டில் 5 ஆண்டுகால திட்டமாக இது தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆழ்கடல் வளங்கள், ஆழ்கடல் தொழில்நுட்பங்களை மேம்படுத்துகிறது என்று நாம் குறிப்பிடுறோம். நீல பொருளாதாரத்தை மேன்மையடை செய்தல் இதன் அடிப்படை காரணிகளில் ஒன்றாக இருக்கிறது. நீல பொருளாதாரத்தை மேன்மையடைய செய்தல் என்பது இதனுடைய அடிப்படை நோக்கமாகவும் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதர முன்னெடுப்புகள், கடல்சார் இதர முன்னெடுப்புகள் என்று நாம் பார்க்கும் பொழுது கடல் என்று சொல்லும்போது மத்திய அரசோட வசயம்தான் இருக்கக்கூடிய அந்த போர்ட்ஃபோலியோ, இந்த துறை வந்து மத்திய அரசு வசம் இருக்கிறது. ஸோ இதற்கான கொள்கை வடிவமைப்பு, திட்டங்களை திட்டுதல் எல்லாமே மத்திய அரசின் வசம்தான் இருக்கிறது. நீல பொருளாதாரத்தில் நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான இந்தியா நார்வே கூட்டு பணிக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை நம்ம வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் அல்லது டாஸ்க் ஃபோர்ஸ் என்று நம்ம குறிப்பிடலாம். டாஸ்க் ஃபோர்ஸ் ஆஃப் இந்தியா நார்வே ஆன் சஸ்டெயினபிள் ப்ளூ எக்கானமி என்று நாம் குறிப்பிட்டு சொல்லலாம். அதுதான் டாஸ்க் ஃபோர்ஸ் என்ற இந்த இடத்துல கூட்டு பணிக்குழு என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. இது 2020 ஏற்படுத்தப்பட்டது. நீல பொருளாதாரத்தில் நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைவதற்கான இந்திய நார்வே கூட்டு பணிக்குழு 2020 ஏற்படுத்தப்பட்டது. சாகர்மாலா திட்டம் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது துறைமுகங்களை மேன்மைப்படுத்துவதற்கான ஒரு திட்டமாக இது காணப்படுகிறது. நெக்ஸ்ட் ஓஸ்மார்ட் திட்டம் என்பது ஓஷனோகிராஃபி ஓரியன்டாக இருக்கக்கூடிய டெக்னாலஜி தொடர்பான உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கான திட்டமாக ஓஸ்மார்ட் திட்டம் காணப்படுகிறது. தென் ஒருங்கிணைந்த கடற்கரை மண்டல நிர்வாகம் என்று நம்ம சொல்கிறோம். கோஸ்டல் ஜோன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. அண்ட் ஃபைனலி தேசிய மீன்வள கொள்கை 2020 என்று நாம் குறிப்பிடலாம். நேஷனல் ஃபிஷரி பாலிசி 2020 என்று குறிப்பிடுறோம். இந்த திட்டத்தின் காரணமாக இந்தியாவின் மீன் வளனை அதிகரிப்பதற்கான செயல்பாடுகளை வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. இதன் முடிவரையாக கடல்சார் தொழில்நுட்ப மேம்பாட்டில் சமுத்திரயான் திட்டம் முக்கியமான சாதனைகளை செய்ய வாய்ப்புள்ளது. இத்திட்டம் நீடித்த நிலையான நீல பொருளாதாரத்தை அடைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை கொண்ட திட்டமாகவே இருக்கிறது என்று நாம் குறிப்பிடுறோம். அப்போ சமுத்திரயான் திட்டத்தின் அடிப்படை நோக்கங்களில் முக்கியமானதாக பார்க்கக்கூடிய மிஷன் சமுத்திரயான் என்று நாம் பார்க்குறோம். 2026 இது செயல்பட துவங்கிறது. புவி அறிவியல் அமைச்சகம் இதனை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதனை செயல்படுத்தும் முகமையாகவே இருக்கிறது. சமுத்திரயான் திட்டம் கடலின் 6,000 மீட்டர் ஆழத்திற்கு சென்று
மூன்று நபர்கள் மூலம் நேரடியாக ஆராய்ச்சி செய்யும் திட்டமாக இது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லலாம். ஜி கே சங்கர் சேனலில் தொடர்ச்சியாக மெயின் சார்ந்து பல்வேறு தகவல்களை நம்ம வழங்கி வருகிறோம். இதர தகவல் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கு, பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.